வணக்கம் பிரவீன், நாங்கள் பிரவீன் பன்னீர். நம்ம இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நிறைய நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கு. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாம் அதிகரிச்சுட்டு தான் போயிருக்கு. இது வந்து ரிட்டிஷ் ஆகிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ உதாரணங்கள் சொல்கிறேன். டவுரி, அதாவது மாமியார் வீட்டில் வரதட்சணை கொடுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமியார் வீட்டில் இந்த வரதட்சணை கொடு கூட அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சில பெண்கள்லாம் தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ரேப், இதுல ஈடுபடுத்த செய்யப்பட்டு நிறைய பெண்கள் வந்து அந்த செக்ஸ் அந்த ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பெண்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டும் வந்து அசிக்கும் தாங்க முடியாம நிறைய பெண்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுல ஹஸ்பண்டோட கொடுமை தாங்க முடியாம, மாமியாரோட கொடுமை தாங்க முடியாம நிறைய பெண்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இல்லைன்னா ஹஸ்பண்டே இந்த அவங்க ஒய்ஃபை போட்டு தள்ளிட்டு கொலை பண்ணிடுவான். இந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு கிட்னாப் பண்ணி நிறைய பெண்களை சாவடிச்சிருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் செயின் ஸ்னாச்சிங், ராபரி, இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பெண்களை கொலை பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கு. இல்ல செயின் ஸ்னாச்சிங், இந்த கிட்னாப், இதெல்லாம் வச்சிருங்க. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ரேப், இதுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 36 வழக்குகள் பதிவுப்படுது. அதாவது 2019-2020 இந்த ஆண்டுல மட்டுமே சராசரியா வருஷத்துக்கு 36 பெண்களை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ல இல்ல செக்ஷுவல் கேஸ்ல ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதாவது இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 77 பெண்களை ஏதோ ஒரு மூலையில் வந்து இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ரேப் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொண்ணை, இந்த நான் பேசிட்டு இந்த 20 நிமிஷத்துல கூட இருக்கலாம், ஏதோ ஒரு பொண்ணை வந்து ஏதோ ஒரு மூலையில் டார்ச்சர் பண்ணி, குடும்பம் பண்ணி, செக்ஷுவல்ல ஈடுபடுத்த செய்யப்பட்டு அந்த பெண் வந்து உயிரெடுக்க செஞ்சுட்டு தான் இருக்கா. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் அந்த வரதட்சணை, வெறும் வரதட்சணை குடும்பம் தாங்க முடியாம வருஷத்துக்கு 7-6 பெண்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. அது அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 20 பெண்கள், அதாவது ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு மொழியில ஏதாவது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. இந்த டவுரி டார்ச்சர் தாங்க முடியாம இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ரேப், இந்த விஷயங்கள்ல எந்த நம்ம இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்ல அதிகமான பேர் கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் ராஜஸ்தான் ஸ்டேட்ல நடக்குது, அப்புறம் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்ல நடக்குது, மகாராஷ்டிரா நடக்குது, டெல்லியில ரொம்ப மோசம், கேரளாவில் கூட அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம யூடியூப்ல சராசரியா நான் யூடியூப் ஆரம்பிச்சிலிருந்து இனி வரைக்கும் ரெண்டு, அதாவது பொந்தாரணின்ற ஒரு பொண்ணை பத்தின கேஸ் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் சஃபியா சஃபி, நான் ஆரம்பிச்சிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 பெண்களை ரேப் பண்ணியிருக்காங்க இந்த 6 மாசத்துல. அதுல நான் முக்கியமாக டீட்டெயிலாக ரெண்டு பெண்களை பத்தி, அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இது இதுக்கு மத்தியில் எக்கச்சக்கமான பெண்கள் கடந்த ஒரு 4 ஆண்டுகாலமே கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், செக்ஷுவல் ரேப் பண்ணியிருக்காங்க. இதுல பிரபலமான பெண்களை பத்தி, பிரபலமான கேஸ்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆசி பண்ற ஆடு மேய்ச்சல் நடந்த ஒரு சின்ன பொண்ணு நடந்த ஒரு ரேப் இஷ்யூ, கொடூரமான ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் சைத்ரான்ற 6 வயசு அவர் ஒரு ஹைதராபாத் சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு, அப்புறம் மனிஷா வெகிதான்ற ஒரு சின்ன பொண்ணு, சபியா சஃபின்ற ஒரு பொண்ணு, மைசூர் என்ற ஒரு பொண்ணுக்கு நடந்த கேங் ரேப்பு, பொந்தாராணி என்ற கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, ஹரியானா ஹாஸ்பிட்டலில் ஒரு நடந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த கோர சம்பவம், ஒரு ரேப் இஷ்யூ, அப்புறம் கலைவாணி என்ற ஒரு தமிழ்நாடு சேர்ந்த ஒரு பொண்ணு, அப்புறம் பொள்ளாச்சி இஷ்யூ இருக்கு, ஜெயப்பிரியா என்ற 7 வயசு அவர் புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு, திவ்யா என்ற பாண்டிச்சேரி சேர்ந்த ஒரு பொண்ணு, சக்கினக்கா என்ற மும்பை சேர்ந்த ஒரு பொண்ணு, 9 வயசு அவர் டெல்லியை சேர்ந்த ஒரு பொண்ணு, பிரித்திகா என்ற சிவகாசியை சேர்ந்த ஒரு பொண்ணு, 13 வயசு அவர் சென்னை சேர்ந்த ஒரு பொண்ணு, மனிஷா என்ற பொண்ணு யூபி சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கேங் ரேப் நடந்திருக்கு, 17 வயசு அவர் தேவிகா என்ற ஒரு பொண்ணுக்கு கேங் ரேப் பண்ணிருக்காங்க, 8 வயசு அவர குஷின்ற கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு. இந்த விஷயத்துல நீ ஏன் சொல்ற வியூஸ் அவங்க எல்லாம் பாக்குறீ அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா அது ஒரு காரணம் தான். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை சின்ன வயசு குழந்தைல இருந்து பெரியவர்கள் எல்லாரும் இந்த வீடியோ கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, அந்த ஆக்சிடென்ட் நம்ம கண்ணால பார்த்தாதான் அடுத்த முறை வந்து நம்ம வண்டியை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனா ஓட்டுவோம், ரோட்டு ஓரமா நடந்து போவோம், இந்த மாதிரி வந்து நடவடிக்கைகளை நம்ம எடுப்போம். அதே மாதிரி தான் இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்த முறை நம்ம குடும்பத்துல இருந்த பெண்களோ யாரா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருப்பாங்க. எந்த ஒரு சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பப்ளிக் பிளேஸ்ல போனா கொஞ்சம் யார்ட்டையுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன், ஆம்பளைங்க கிட்ட பார்த்தோன்னா ஒரு மென்ஸை பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. அது மூலியமா எந்த ஒரு மென்ஸும் எந்த ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெண்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க, தவறான வழியில வழிநடத்தப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்றத ஒரு சட்ட ரீதியா நம்ம எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் எடுக்கலாம், எந்த மாதிரியான ஒரு முன் ஜாகிரதையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதாவது இந்தியன் கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் நிறைய இருக்கு, எல்லாமே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சட்டங்கள். அது எல்லாத்தையும் நான் 1 by 1 சொல்றேன். முக்கியமான சட்டங்கள் எல்லாத்தையும் சொல்றேன். அது மூலியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, இந்த சட்டத்துக்கு கீழே பெண்களுக்கான கொண்டு வரப்பட்ட உரிமைகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வரதட்சணை பொருட்களோட மாமியார் வீட்டுக்கு, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வாழ போனான்னா, அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பொருட்கள் வச்சிருப்பாங்க. இந்த பெண்ணு எடுத்து போகிற டோரி பொருட்களும் இருக்கும், எல்லா பொருட்களையும் எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கான 100%
உரிமைகள் கொடுக்கப்படுது அந்த பெண்ணுக்கு. அதே மாதிரி இப்ப சப்போஸ் அவன் கணவன் இறந்து போயிட்டானா, அந்த பெண்ணு வந்து மாமியார் எல்லாம் நீ இங்கேதான் இருந்தாவணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எப்படி இஷ்டம் இருக்கும், இப்ப சப்போஸ் மாமியார்கிட்ட இருக்கணும் இஷ்டம் இருந்ததுன்னா அங்கேயே வாழலாம், இல்ல மாமியார்கிட்ட தங்கறதுக்கு பிடிக்கல அப்படி சொன்னா அந்த பெண்ணு வந்து திரும்பி பிறந்த வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற சட்டம் வந்து சொல்லப்படுது. சரி ஓகே, இது மட்டும் இல்ல அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் கூட குடிக்கிறதுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த டைவர்ஸ் மூலியமா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு சில மாதங்களாகவும், அந்த இடைப்பட்ட மாதத்திலும் எங்க இஷ்டம் இருக்கோ அங்கேயே போய் வாழலாம். இப்ப சப்போஸ் மாமியார் வந்து பிறந்த வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒட்டு எல்லா டௌரியங்களும் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலான்ற சட்டம் இதுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு கீழே இன்னொரு ஒரு சட்டம் இருக்கு, என்ன சொல்றேன், இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 13. அதாவது இந்த 1955 ஆக்ட்ல செக்ஷன் ஒரு பிரிவு ஒன்று 13 சொல்லிட்டு இருக்கு. இந்த பிரிவின் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நேர்கொண்ட பார்வையின்ற ராஜித் பத்தி நம்ம ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு ராஜித். அதுல என்ன டைலாக் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னதான் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நோ மீன்ஸ் நோ அப்படி சொன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இடையே தான் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அந்த படத்தை சொல்லியிருப்பாரு. அதே சட்டம் தான் இந்த செக்ஷன் 13 இந்த சட்டம். இதுல என்ன சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் அந்த கணவன் கூட நெருக்கமா இருக்கிறதுக்கு இந்த பெண்ணுக்கு பிடிக்கலன்னா அந்த கணவன் இந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது, செக்ஷுவல் அரெஸ்ட் பண்ணோ இல்ல அந்த தொடர்பான எந்த ஒரு தவறான செயல் செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சுனா இந்த சட்டத்தின் கீழே வந்து அந்த பெண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வழக்கு தொடரலாம், கணவன் மேலே வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த செக்ஷன் 13 சட்டத்துல. சப்போஸ் இந்த மாதிரி செக்ஷுவல் அரெஸ்ட் கொடுத்து அந்த கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த டைம்ல அந்த பெண்ணு வயிற்றுலயோ குழந்தையோ இல்ல கையில ஏதாவது நேரமாச கை குழந்தையோ இல்ல சின்ன பையன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, சின்ன பையன் பெண் அதாவது அந்த மாதிரி குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கான ஒட்டுமொத்த செலவையும் அந்த கணவன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல சொல்லப்படுது. டவுரி பிரிவென்ஷன் ஆக்ட் 1961 செக்ஷன் 34. அதாவது இந்த வரதட்சணை கொடுமை இந்த சட்டத்துக்கு பிரிவு 34 அப்படி சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கு. இந்த பிரிவுல சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் தன் வீட்டுக்கு கொண்டு வந்தானா, அந்த பெண் குடும்பத்திலிருந்தோ இல்ல அந்த பெண் கிட்ட இருந்தோ எந்த ஒரு பணமாவோ பொருளாவோ நகையாவோ எந்த ஒரு பொருள் எந்த ஒரு 1 ரூபாய் நாணயம் கூட வரதட்சணையா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் வந்தது அப்படின்னா பெண்களுக்கு எதிரான இந்த வரதட்சணை கொடுமைனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை இருக்கு நிறைய ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப சப்போஸ் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பணம் கூட பொருள் கூட அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஐபிசி செக்ஷன் 498A என்ற பிரிவின் கீழே அந்த நபர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் போடலாம், கேஸ் போட்டு அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. பிரிவென்ஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவிலேயே அதிக பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்த ஒரு சட்டம், அதிக ஆண்களை குறிச்சு ஜெயிலில் போட்ட ஒரு சட்டம் அப்படி கூட சொல்லலாம். இந்த சட்டத்துக்கு இன்னொரு ஒரு சட்டம் இருக்கு, என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் டு சர்வீஸ் ஆக்ட். அதாவது 6 வயசுக்கு இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நம்பர் எனக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு, டார்ச்சர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடலாம். சப்போஸ் கேஸ் போட்டார்னா ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் இந்த ஆக்ட் மூலியமா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு வந்து கோர்ட்டே ஒரு வக்கீல ஒண்ணு நியமிச்சிருவாங்க, அந்த வக்கீல் வந்து அந்த பெண்ணுக்கு வாதாடி அந்த பெண்ணை ஜெயிச்சு கொடுப்பாரு, அந்த பெண் எந்த ஆண் மேல கேஸ் போட்டுக்கிறோ அந்த ஆணை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்ட் இந்தியாவிலே. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 498, இந்த சட்டத்துக்கிட்ட பெண்களுக்கு கொண்டு வரப்பட்ட உரிமைகள் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி இல்ல ரோட்ல போற ஏதோ ஒரு ஆணா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுகிட்ட பொருளாதார ரீதியா அதை தவற பேசியிருந்தாலும் இல்ல செக்ஷுவல் ரீதியா அதை தவற பேசியிருந்தாலும் இல்ல உணர்ச்சிகள் ரீதியா அதை தவற பேசியிருந்தாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் சரி, எந்த ஒரு சின்ன டார்ச்சர் கொடுத்தாலும் அந்த நபர் மேல இந்த பெண் வந்து கோர்ட்ல கேஸ் போடலாம். எது சிஎம்மா இருந்தாலும் சரி பிஎம்மா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் போடலாம். அப்படி கேஸ் போட்டுட்டாங்கன்னா அந்த கேஸ் போடப்பட்ட நபர் வந்து பெயிலே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா 3 வருஷம் ஜெயில் தானா. ஐபிசி 354D இந்த சட்டத்து கீழ் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான உரிமைகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ செக்ஷுவல் ஹரஸ்மெண்டா இருந்தாலும் சரி, செக்ஷுவல் ரேப்பா இருந்தாலும் சரி, கிட்னாப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த பெண்களுக்கு நடுவில் கொடுமையா இருந்தாலும் சரி, அந்த கொடுமைகளுக்கு ஆரம்பமா ஸ்டார்டிங்ல இனிஷியலா இருக்கிற விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாலும் அந்த பெண் வந்து ஏதோ ஒரு நபர் வந்து முதல்ல பாக்குறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வருவான், அதுக்கப்புறம் அந்த பெண்ணுகிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவான். இதுதான் ஆரம்பத்துல முதல்ல நடக்கிற விஷயம். இந்த விஷயம் ஆரம்பத்துல தடுத்து நிறுத்த முடியும், அந்த விஷயத்த தடுத்து நிறுத்ததுக்காக தான் இந்த ஐபிசி 354D சட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டத்திற்கு அந்த பையனை வந்து பிடிச்சி ஜெயில போட்டலாம் சொல்லப்படுது. இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு வந்தானா, சப்போஸ் யாராவது ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா அந்த பையன் கூட பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லப்படுது. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஐபிசி 354 சட்டமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் ஆக்ட்
498 என்ற சட்டமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு சட்டத்தையும் இப்போ சப்போஸ் அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க, அந்த டைம்ல இந்த பொண்ணையும் கேட்டு விசாரிப்பாங்களே எந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடந்ததோ அந்த விஷயங்கள் வந்து அந்த விசாரிக்கிற வைக்கலா இருந்தாலும் சரி, அந்த போலீஸா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். சப்போஸ் வெளியே பிரெஸ் எல்லாம் கேட்பாங்களா, என்ன இந்த மாதிரி நடந்ததுல அந்த டீடைல்ஸ் எல்லாம் எங்க பிரெஸ் கிட்ட சொல்லி நாங்க மீடியா எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெஸ் அண்ட் மீடியா கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பிரெஸ் அண்ட் மீடியா கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது இந்த ரெண்டு சட்டத்தின் கீழே. நம்ம கடைசியா பார்க்க போற ஆக்ட் இதுதான். இந்த ஆக்டோட பேர் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ் பிரிவென்ஷன் ஆக்ட். இந்த சட்டத்தின் கீழே பெண்களுக்கான கொண்டு வரப்பட்ட உரிமைகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல ஒரு ஃபேக்டரி இல்ல ஒரு ஆபீஸ் வச்சுப்போம். இப்போ ஒரு ஆபீஸ்ல வந்து நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க, நிறைய ஆண்கள் வேலை செய்வாங்க. இப்போ குரூப்பா ஒரு 10 பெண்கள் வேலை செய்யறாங்க, அந்த 10 பெண்களை நானும் ஒருத்தர் வச்சுங்க. இப்போ எனக்கு ஹையர் பொசிஷன் இருக்கிற ஒரு மேனேஜர் ஒரு ஆண், அந்த ஆண் வந்து என் பக்கத்துல இருக்கிற ஒரு பெண்கள் வந்து அடிக்கடி செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த விஷயத்தை நான் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நான் அந்த மேனேஜரை பத்தி வந்து ஹையர் பொசிஷன் இருக்கு, அவருக்கு மேனேஜருக்கு ஹையர் பொசிஷன் இருக்கு, சிஇஓ அச்சர் இந்த நபர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கேன். ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மேனேஜரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், அந்த மேனேஜர் வந்து என்னோட சீட்டை வீடு கீழே வீடு கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஷுவல் வயலன்ஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆக்ட் மூலியமா அந்த மேனேஜரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்ல போய் கேஸ் போடலாம், அந்த மேனேஜர் பண்ண போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த மேனேஜருக்கு உண்டான தகுந்த தண்டனை கொடுத்துருவாங்க, அந்த பெண்ணோட வாழ்க்கை தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிசு நினைக்கிறேன், புரிஞ்சு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம், பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவை 6 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டு வரைக்கும் எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அறிவு வளர்ப்பும் ஆரோக்கியமாய் வரும் நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பாத்து கேட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம சேனல்ல என்னோட வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம். கண்டினியூவா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.